அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிச்சனில் பெண்களுக்கு ரொம்பவும் தேவையான 10 கிச்சன் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டிப்ஸாக பார்த்துடலாம் வாங்க. டிப் நம்பர் 1, இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வர்றதுக்கான டிப்ஸ் தான் இது. நம்ம என்ன தான் உளுந்து அதிகமாக சேர்த்து இட்லி மாவு அரைச்சாலும் சில நேரத்துக்கு இட்லி நம்மளுக்கு சாஃப்டாகவே வராது. அதுக்கு என்ன செய்யலாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கிடுவோம். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எப்பவும் போல் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றிக்கிடலாம். நம்ம மாவு ஊற்றும்போது நல்லா மேலிருந்து மட்டும் ஊற்றுங்க, நல்லா கலக்கிட்டு ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இட்லி ரெடி. நம்ம இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம தண்ணி தொளிச்சு இந்த மாதிரி இட்லியை வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இட்லியிலேருந்து இட்லி துணி எடுக்கும்போது நம்மளுக்கு துணியில் மாவு ஒட்டவே ஒட்டாது, நல்லா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் வரும். நீங்களும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, தேங்காய் பால் நல்லா கெட்டியாக எடுக்கிறதுக்கான டிப் தான் இது. நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது எப்பவும் போல் இந்த மாதிரி தேங்காயை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இப்போ அந்த தேங்காய் துண்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதோட நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து நம்ம திரும்ப மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம எப்பவும் போல் வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி நீங்கள் இந்த தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் அதோடய சக்கையை திரும்பவும் இதே மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்தாலுமே நம்மளுக்கு நல்லா தேங்காய் பால் திக்காகவே கிடைக்கும். பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் பால் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு. நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் பால் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா கெட்டியாகவே கிடைக்கும். இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்மளுக்கு மட்டன் தாள்ச்சா செய்யும்போது நல்லா வாசமாகவும் நல்லா சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு இந்த டிப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு எப்பவும் போல் பருப்பை வேக வைக்கும்போது மஞ்சத்தூளும் அதோட தக்காளி வெங்காயம் சேர்த்துக்குருவோம். அடுத்து நம்ம மட்டன் எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி முள்ளும் கறியுமா உள்ள மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட இந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பும் உள்ள மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு தாள்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நம்ம கொஞ்சம் புதினாவும் மல்லியும் சேர்த்து வேக வச்சோம்னா மட்டன் தாள்ச்சா நல்லா வாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் தாள்ச்சா ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் மட்டன் தாள்ச்சா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிப் நம்பர் 4, இது அரிசி கழுவுன தண்ணி தான். நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடுவோம். அடுத்து உள்ள 2-3 தண்ணியை நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறலாம். இந்த கழனி தண்ணியை நம்ம மீன் குழம்பு ரசம் வைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா குழம்பு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, அடுத்து நம்ம நெய் வச்சுருக்கிற பாட்டிலில் நெய்யெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக உள்ள நெய்யை நம்மளால் எடுக்க முடியாது. அதை எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் சுடுதண்ணியை இந்த மாதிரி நெய் பாட்டிலில் ஊற்றி நம்ம நல்லா குலுக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி குலுக்கினாலே நம்மளுக்கு நெய்யெல்லாம் நல்லா உருகி வந்துடும். இதை நான் இன்றைக்கி மஞ்சச்சோறில் தான் சேர்க்க போகிறேன். இப்படி சேர்க்குறதுனால அந்த மஞ்சச்சோறு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பிசையும் போது இந்த மாதிரி சுடுதண்ணியை நெய் பாட்டிலில் ஊற்றி நல்லா குலுக்கிட்டு அதை நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டோம்னா அந்த நெய்யோட வாசம் நல்லா அந்த சப்பாத்தியில் இறங்கி சூப்பராகவே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 6, முட்டையை ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப் தான் இது. நம்ம முட்டையை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி முட்டை பாக்ஸில் அதை ஸ்டோர் பண்ணி வைப்போம். முட்டையை
முட்டையை ஸ்டோர் பண்ணும்போது எப்பவுமே மேலே தட்டையாகவும் கீழே கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி கீழே கூர்மையாக இருக்கிற பாகத்தை பார்த்து நம்ம முட்டையை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காட்டுறதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு முட்டை சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. அடுத்து நம்ம கருவாடையெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கருவாடோட தலை அந்த மாதிரி கையால் பிச்சு எடுப்போம். அப்போ அந்த கருவாடோட ஸ்மெல் ரொம்ப நம்ம கைகளில் அப்படியே இருக்கும். அந்த கைகளில் உள்ள ஸ்மெல்லை எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் உள்ள டூத் பேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி எடுத்து நல்லா கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கையில் இந்த மாதிரி முன்னும் பின்னும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் மாதிரி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்படி செஞ்சாலே நம்மளுக்கு அந்த கருவாடோட ஸ்மெல் சுத்தமாக நம்ம கைகளில் இருக்காது. இது கருவாடுக்கு மட்டும் இல்லை, நம்ம நான்வெஜ் எது யூஸ் பண்ணும்போதும் அதோட ஸ்மெல் நம்ம கைகளில் இருக்கும். அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக நம்ம கையில் அந்த ஸ்மெல்லே இருக்காது. டிப் நம்பர் 8. நம்ம தோசை ஊற்றும்போது தோசைக்கல்லில் தோசை ஒட்டாமல் எப்படி இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் போதும். இந்த மாதிரி புளி எடுத்து அந்த புளியை அந்த துணியில் வச்சு இந்த மாதிரி ஒரு பொட்டலை மாதிரி எடுத்துக்கிடுவோம். அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் வச்சு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ தோசைக்கல்லில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதில் நம்ம செஞ்சு வச்ச அந்த புளி பொட்டணத்தை நம்ம அந்த தோசைக்கல்லில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் தோசை மாவு வச்சு தோசை ஊற்றிக்கிறலாம். நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக அந்த தோசைக்கல்லில் ஒட்டாமல் தோசை வருதுன்னு இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தோசை ஒட்டவே ஒட்டாது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 9. அடுத்து இது எண்ணெய் பாட்டில் தான். எண்ணெய் பாட்டில் எப்போவுமே நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எண்ணெய் தான் டிஷ்வாஷர் ஜெல் இல்லாட்டா சோப்பு வச்சு யூஸ் பண்ணி அதை வாஷ் பண்ணாலுமே அது சீக்கிரமாகவே அந்த எண்ணெய் பிசுக்கு போகாது. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள டூத் பேஸ்ட் தான். இந்த ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம அந்த ஆயில் கேனில் நல்லா அப்ளை பண்ணிக்கிடுவோம். இந்த டூத் பேஸ்ட்டை வச்சு அந்த எண்ணெய் பாத்திரத்தில் நல்லா அப்ளை பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்க்கும் போதே நம்மளுக்கு அந்த பிசு பிசு எல்லாமே போயிடும். நான் எடுத்த அந்த கொஞ்சம் பேஸ்ட்லேயே அந்த பாட்டிலையும் அதே மாதிரி அந்த ஸ்பூன் அந்த மூடி எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணியில் நம்ம இதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், அந்த தண்ணியில் எவ்வளோ எண்ணெய் இருக்குதுன்னு. அந்த பாத்திரத்தில் ஒரு எண்ணெய் பிசுக்கு கூட இருக்காது, நல்லா க்ளீன் ஆயிரும். இப்படி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10. அடுத்து ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சும்போது நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து அதை குடிக்கவே மாட்டாங்க. குழந்தைங்கள ஈஸியாக ஓட்ஸ் கஞ்சி குடிக்க வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கிற பாலில் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மில்க் பவுடர் ஓட்ஸ் பொடியை நல்லா அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் கட்டுப்படாமல் வரும். அடுத்து நான் அதோட அரைக்காத கால் கப் ஓட்ஸையும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஓட்ஸ் வாயில் தட்டுப்பட்டு நல்லாயிருக்கும். அதோட ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதோட அரை கப் சீனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம ஏன் ஓட்ஸ் அரைச்சி சேர்க்குறோம்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்க போகிறேன். அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இப்படி நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கனாலும் அது ஒரு நல்லா வெண்ணிலா ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கொடுங்க. கிட்ஸ் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 கிச்சன் டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.